வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மூணு வண்டி டிரைவருமே கீழே இறக்கி விட்டு அடிச்சிட்டாங்க. ஓ, மூணு வண்டி டிரைவரா? மூணு வண்டி டிரைவர் அடிச்சாங்க. அடிச்சது போக வண்டிக்கு 2000 அடிச்சு பர்மிட் ஃபைல் ஃபில்டி, வண்டிக்கு தலைக்கு 2000 சொல்லிட்டு வண்டிக்கு 6000 வாங்கிட்டு போயிட்டாங்க. மூணு வண்டிக்கு சேர்த்து. ஓ, வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்க என்ன கேட்டேன், எதுக்கு அடிச்சிங்கன்னு சொல்லிட்டுதான் நான் கேள்வி கேட்டேங்க. அத கேட்டதுக்கு பணமும் கேக்குறீங்க, அடி வாங்கிட்டு உங்களுக்கு பணமும் கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு மக்க முதுகிலேயே எல்லாம் ஒரு 4 பேருங்க. மூணு டிரைவர் கேள்வி சமாளிக்கும் போது லத்திலேயே அடிக்கிறாங்க. அப்புறம் கம்பெனி வண்டியில வந்ததவங்க, ஆப்போசிஷன்ல வந்ததவங்க, எல்லா வண்டியும் குறுக்க போட்டு பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்மி போர்ஸ் விட்டு எல்லாம் வச்சுங்க லத்திலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3.5 கொஞ்சம் பிளாக் ஆயிருச்சுங்க. ஓ, வண்டி வந்த வண்டி எல்லாம் குறுக்க போட்டதுனால இப்ப ஆர்மி வந்துருச்சு. ஆர்மி வந்துருச்சுங்க. ஆனா போலீஸுக்கு ஆர்மிக்கு சம்மந்தம் இல்லாம தெரியலங்க. போலீஸ் வந்து நீங்க வந்து ஆர்மிக்காரன் இறக்கி விட்டு நீங்க நடக்கிறத பாத்துக்காங்க, நாங்க பேச சமாளிக்க முடியல ஆர்மின்னு சொல்லிட்டு ஆர்மி போட்டு இறக்கி விட்டு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூணு வண்டிக்கு ஒண்ணு வந்து பாலியா ஸ்டேஷன்ல டீசிங் போட்டமா உள்ள விட்டு நிப்பாட்டிட்டாங்க. சாவியை பிடிங்கிட்டாங்க, பர்மிட் பிடிங்கிட்டாங்க. அந்த மூணு வண்டியும் அங்க ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்களா? ஸ்டேஷன் வந்துட்டாங்க. அங்க டிராபிக் எல்லாம் களைச்சு விட்டுட்டு அப்புறம் உங்க மூணு வண்டி. ஆமாங்க. இதுல பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வண்டி 49-10 சொல்றேன் கம்பெனி வண்டிங்க. அந்த வண்டி டிரைவரையும் ஷிப்ட் டிரைவருங்க நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தலைப்பேரு இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துறாங்க. ஜீப்ல ஏத்திட்டு அந்த கம்பெனி அங்க குவாலியர் பக்கம் இருக்க போலீஸ் போலீஸுங்க அங்க இருந்த போலீஸ்காரங்க லாரி எடுத்து கொண்டு உள்ள டீசிங் போட்ட மாதிரி உள்ள கட்டிட்டாங்க. எங்க பக்கத்து வண்டி கம்பெனி வண்டி ரெண்டு வண்டி இல்லைங்க, வண்டியில ரெண்டு ஆர்மி, அந்த ஆர்மி ஆளுங்க கூட வராங்க, லத்தியில் அடிச்சுக்கிட்டே வராங்க. அந்த 7 கிலோமீட்டர் ஸ்டேஷன் வர வரைக்கும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. ஷிப் டிரைவர் அடிக்கிறாங்க, உட்காந்து கணக்கு டிரைவர் அடிக்கிறாங்க, மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல ஃபைல்ல புடிங்கிட்டீங்க எஃப்ஐஆர் போறேன்னு சொல்லிட்டு எங்க இழுத்துட்டு போன டிரைவர் ரெண்டு டிரைவர் வந்து இல்லைங்களா, அந்த ரெண்டு டிரைவர் சட்டை கழுத்து லாக்அப்ல உட்கார வச்சு நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. என்னையும் டிரைவர் நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் ஆபீஸ் மூலமா வந்து நாங்க எஸ்பி ஆபீஸ் எல்லாம் போயிட்டீங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இஷ்யூ எல்லாம் முடிச்சுட்டுங்க. இப்பதான் வந்துங்க. ஓ, அதாவது 500 ரூபாய் மாமல் 10 சொல்லிட்டு மறுபடியும் 2000 ரூபாய் வாங்கிட்டு வாங்கிட்டீங்க. அதுவும் 10 லிருந்து 20,000 கேஸ் போடுறேங்கிறாங்க. ஓஹோ, என்ன ரீசன் தெரியலங்க, கேஸ் எதுக்கு போடுறாங்கன்னு ஒன்னும் தெரியலங்க. மாமூல் வாங்கிட்டாங்க, 2000 ரூபாய் வாங்கிட்டாங்க, 30,000 கேஸ் போட்டு போறோம். எங்க எங்க போவோம்? மூணுமே சங்ககிரி வண்டி. மூணுமே சங்ககிரி வண்டி. அப்ப ஃபர்ஸ்ட் பிரச்சனை நடக்கும்போது நீங்க மூணு வண்டி தான் இருக்கீங்க. ஆசாங்க, மூணு பேர் தான் அடிச்சாங்க. அதனாலதான் நாங்க பிரச்சனை பண்ணணும். இப்ப அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? இப்போ இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்சனும் வரலீங்க. வரல. அவங்க போலீஸ் எல்லாம் வந்தோம்னா அவங்க போயிட்டாங்க. ஆர்டிஓ போயிட்டாங்க இல்லைங்க, அப்பயே கார் எடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஆப்போசிட்ல ஹைவேலயே வண்டி குறுக்க போட்டீங்க. ஆப்போசிட் ஹைவே குறுக்க போட்டு சென்ட்ரல் செடி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, அந்த செடியில வண்டி ஓடிட்டு போறாங்க ஆர்டிஓ. ஓ, அந்த செடியில ஏத்தி 7 கிலோமீட்டர் வண்டிட்டு போய் சாரி கீழே இறங்கி போறாங்க. ஓ, அவங்க வந்து போயிட்டாங்க. அப்பயே கிளம்பிட்டேன் வண்டி போயிட்டாங்க. ரொம்ப, அதாவது ரொம்ப அடியா எப்படி இருக்கு? எல்லாருமே இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கீங்க? எல்லாமே ஓகே தான். நாய் அடிக்க அதை கொடுமை கழிச்சு வச்சிருக்காங்க.
எல்லாமே நல்லா பேசுறோம், அடிக்காத குடும்பக்கு ஒட்ட கைகள் வீங்கி போய் உட்காந்துருக்கு, அவ்வளவுதான் நடந்திருக்கு. இப்ப வந்து உங்களை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, வண்டியும் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, ரெண்டு வண்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள விட்ட வண்டி பாத்தீங்கன்னா நான் நாய் அடிக்கமா வச்சு கார்ல எடுத்துட்டு போன டிரைவருங்க, அந்த டிரைவர் இது வரைக்கும் வர கிடையாதுங்க. டிரைவரும் வரலைங்க, ஷிப்ட் டிரைவரும் வரலைங்க. நடந்தது காலையில வண்டி 6 மணிக்குங்க, 6:30 அடி வாங்கி வண்டி நம்ம குறுக்க போட்டுதுங்க. ஒன்னு ரெண்டு மணி ஆயிருச்சுங்க கிளியர் பண்றதுக்கு, வண்டி எடுக்கவங்க ஆர்மி போர்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தாங்க எஃப்ஆர் போறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கினது, ஸ்டேஷ் லக்கில அடி ஃபுல்லா லாக் அப்ல அடிச்சதுங்க. இப்ப வந்து குவாலியர்ல என்ன ஸ்டேஷன் லைன் இருக்கீங்க? ஒரே இருக்கு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப வேற யாரும் கூட இருக்காங்க உங்களுக்கு கூட? பார்த்தா டெல்லிக்கு இவரு கோபால் ஆபீஸ் இருக்காங்க. கோபால் ஆபீஸ் ஒரு ஈரோட்டுல இருக்கிறவர். அவரா? அவரு தாங்க. இப்ப அவங்க ஆபீஸ்ல இருந்து ஆளுங்க இருக்காங்களா? மனோஜ் பக்கத்துல இருக்க அப்படியா? இல்லையா, கார்ல அண்ணாட்ட ஓன வெளியே பேசிட்டு இருக்காருங்க, போலீஸ் கிட்ட பேசிருக்காரு. மூணு வண்டி என்ன உங்களுக்கு தெரியுது? இப்ப நம்ம இந்த மாதிரி குறுக்க போட்டு பிரச்சனை பண்ணனா, இப்ப கடைசியா எல்லா வண்டியும் போயிடுச்சு. ஆமாங்க. இப்ப இது வந்து இப்ப நிறைய பேர் வெளியில வந்து இது மாதிரி பண்ணலாம்னா, இப்ப இது பாதிக்கப்படுறது கடைசியா இப்ப யாரு? டிரைவர் மூலம் தான் பாதிக்கப்படுறோம். நாங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், வேற யாரும் பாதிக்கப்படுது? காசு வாங்கிட்டு அடிக்காம விட்டா அது ஒரு சந்தோஷங்க. காசு வாங்கிட்டு அடிக்கிறாங்களே, பாதிக்கப்படுற நாங்க தான் பாதிக்கப்படுறோம். இப்ப இந்த எல்லாம் குறுக்க போட்டு பண்ணதுனால என்னன்னா கடைசியா மிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு உடம்பு வலியும் வார்த்தையும் தான் மிஞ்சது. என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த தொழில் எப்படி போயிட்டு இருக்குது. நீங்க எதை பண்ணுங்க, டாக்டர் போய் பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு நிலைங்க, ஸ்ப்ரே வாங்கி மாறுது, டிரைவர் மூக்குல எல்லாம் அடிச்சாச்சுங்க, மூஞ்சுல அடிச்சாச்சுங்க. ஸ்ப்ரே வாங்கி அடிச்சிருக்கீங்க, எல்லாம் ஓகே, ஒரு பெட்டரா உட்காந்துருக்கேன். கைகளை மட்டும் வீக்கம் குறையிலீங்க, வலி அப்படியே பெயின் அப்படியே இருக்கு. இப்ப நீங்க மறுபடியும் வண்டி ஓட்டிட்டு போக முடியுமா? ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லைங்க. நம்பி ஏத்திருக்காங்க, நம்பி வண்டி கையில கொடுத்துருக்காங்க. அதான் அதுக்கு மோசம் வராத அளவுக்கு பாக்கணும். போலீஸும் ஆர்மியும் வந்து எல்லாத்து கூட்டத்தை கலைச்சுட்டு வண்டியெல்லாம் அனுப்பி விட்டுட்டு உங்க 3 வண்டியை மட்டும் ஸ்டேஷனை கூட்டிட்டு போய் வச்சிட்டாங்க. ஆமாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்தது என்ன டைம் இருக்கும்? ஸ்டேஷனுக்கு வந்தது பாத்தீங்கன்னா 1:57 நினைக்க, 2 மணி பக்கம் ஆயிடுச்சு. 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கே வந்தாச்சு. 2 மணிக்கே வந்தாச்சு. ரைட்டுங்கண்ணா, ரைட்டுங்கண்ணா. சரிங்கண்ணா, மனோஜ் வந்தானே எனக்கு கொஞ்சம் கூப்பிட சொல்லுங்க.
கண்டிப்பா. இப்ப நான் அந்த பேசின ஆடியோவா அப்படி அந்த ஒரு வீடியோ எல்லாம் நிறைய இருக்கு, உங்ககிட்ட ஏதாவது வீடியோ இருக்கா? எல்லாமே இருக்கு. எனக்கு கொஞ்சம் அப்படியே அனுப்பிவிடுறீங்களா? இது வாட்ஸ்அப் நம்பர் தாங்கண்ணா. உங்க பேர் என்ன? ராகுல். ஓகே 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 ராகுல், கொஞ்சம் அனுப்பிடுங்க. மனோஜ் வந்து கொஞ்சம் கூப்பிட சொல்லுங்க. ஹலோ மனோஜ், லாரி டுடே நாமக்கல். ஆ சார் போலியே, நமஸ்கார். எப்படி இருக்கீங்க? அஜி உங்களுக்கு தமிழ் வராதா? ஆ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி சரி சரி. இப்ப இன்னொரு வண்டியினுடைய நிலைமை என்ன? ஆ அங்க சலான் போறதுக்கே வண்டி ரிலீஸ் பண்றேன். இல்ல இன்னொரு இன்னொரு வண்டி, ஒரு ஒரு வண்டியினுடைய ரெண்டு டிரைவர்கள் இன்னும் வந்து சேரல இல்லையா? ஆ டிரைவர் சேர இருக்கு. இல்ல மொத்தம் ஆறு டிரைவர், இப்ப நாலு டிரைவர் இருக்காங்க, இன்னும் ரெண்டு டிரைவர் எங்க இருக்காங்க? ரெண்டு டிரைவர் அங்க பிசி ஸ்டேஷன்ல வரோனா அங்க வண்டிக்கு. ஹலோ 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 சொல்லுங்க. இல்ல அந்த அந்த ரெண்டு டிரைவர் பத்தி என்ன சொல்றாரு? அவங்க ரெண்டு பேரும் அங்க போயிருக்காங்க என்ட்ரி போடுறதுக்கு. ஓஹோ, அவங்க 30 பேர். அச்சா மொத்தம் இங்க இருக்க ஆள் ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு வந்துட்டாங்கண்ணா அங்க இருந்து. இப்ப வந்து இவங்க 4 பேர் மட்டும் போய் இவங்க ஆளுக்கு பேமெண்ட் கட்டிட்டு அப்படியே சலான் போட்டு இவங்களை அங்க விட்டுட்டு நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வந்துருவாங்கண்ணா. ஓஹோ, சலான் போடுறதுன்னா என்ன புரியல எனக்கு, எதுக்காக? அது அந்த ரோட் கேஸ் சொல்லுவாங்களா? ரோடு கேஸ்க்காகவா? ரோடு கேஸ் அது சலான், வேற ஒண்ணு. ஓ, அந்த ரோடு டேமேஜ் ஆச்சு, இந்த மாதிரி டிராபிக் ஆச்சுன்னு சொல்லி அதுக்கு ஃபைன் போட்டுருக்காங்க. மாலிக் நேம் பாரத். நான் நேம் எல்லாம் சொல்றேன் ஒரு நிமிஷம். வாசுதேவ். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு தானே சலான் போட்டுருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரி சரி, இப்ப ஆறு டிரைவரும் சேஃபா தானே இருக்கீங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்லையா? யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னா. இதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பாத்தாச்சுண்ணா. இப்ப ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்கன்னா அங்க போய் எஃப்ஐஆர் காப்பி ஒண்ணு எழுதி கொடுத்ததுல சைன் போட்டேன். அந்த மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் நேரம் என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க ஸ்டேஷனுக்கு. அவங்க ஆளுங்க அங்க இருந்தவங்க வந்து இப்ப ரெண்டு பேரும் இங்க இருக்காங்கண்ணா, சலான் போடுறாங்க. 4 பேத்துக்கு வந்தா 4 பேத்துக்கு எங்களுக்கு சலான் போடுறாங்க. அடுத்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் சலான் போடுறாங்கண்ணா. மொத்தம் வண்டியும் இப்போ 3 வண்டியும் எடுத்துருவோம்ணா. இன்னும் ஒரு மணி நேரம்ல இருந்து 1.5 மணி நேரத்துல வண்டி எடுத்துருவோம்ண்ணா. ரைட்ண்ணா ரைட்ண்ணா. இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வண்டி எடுத்த பிறகு எனக்கு கொஞ்சம் கூப்பிடுங்க. லாரி பத்திரிகையில இருந்து பேசுறேன்ண்ணா. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், அப்படியே நம்பர் மட்டும் சொல்லுங்கண்ணா. 9566 99 99 799 799. ஓகேண்ணா. நான் உடனே வண்டி எடுக்கும் போது உங்களுக்கு எல்லாம் அந்த சலான்ல இருந்தே அழகர் சாமி அப்படி எல்லாம் எடுக்கும் போது நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓகேண்ணா. அந்த முடிஞ்சா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வண்டி நிக்கிறதுல கூட ஒரு வீடியோ எடுங்க. அனுப்பிச்சுடுறேங்கண்ணா வாட்ஸ்அப்ல. அனுப்பிடுங்க. இப்ப அந்த சலான அனுப்பிச்சுடுறேங்கண்ணா உங்களுக்கு. அனுப்பிடுங்கண்ணா. அந்த சலான அனுப்பிச்சுடுறேன், ஓனர் நம்பருக்கும் போயிருங்க அந்த சலானு. ஓகே 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 ஓகேண்ணா. எந்த இது இல்லைண்ணா, வேற 96291 இது ஒரு நிமிஷம். கிளம்பிட்டீங்களா? சரிங்கண்ணா.